ஹாய், ஹலோ, வணக்கம். எப்படி இருக்கீங்க? மீண்டும் என்னுடைய நண்பர்களை நான் மீட் பண்ணுறது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி நாம் எதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, நெப்போட்டிசம் அப்படிங்கிறத தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சுஷாந்த் சிங் அப்படிங்கிற பாலிவுட் ஆக்டர் வந்து இறந்துருக்காரு இல்லையா? ஸோ அது மட்டுமே நெப்போட்டிசம் இல்லை, இன்னும் நிறைய துறைகளில் இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ அதனால் என்னென்ன பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நெப்போட்டிசம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அவனுக்கு எந்த ஒரு திறமையும் தகுதியுமே இருக்காது, ஆனால் அவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவன் தான் வழி வழியாக அந்த ஒரு உயர் பதவியில் வந்து அனுபவிச்சுட்டு வரணும். ஸோ அவங்கள தாண்டி வேறு யாராவது ஒரு அவுட் சைட் பர்சன் வந்து அந்த விஷயத்தை நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் வந்தாலோ இல்லை வளர்ந்தாலோ அவங்கள வந்து வளர்விடாமல் பண்ணுறது. ஸோ இதை தான் நெப்போட்டிசம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நெப்போட்டிசத்தில் பார்த்தோம்னா ஒரு மூணு முக்கியமான விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, பாலிடிக்ஸில் வந்து என்னென்ன நெப்போட்டிசம் இருக்குது, ஸோ அதை சார்ந்து நமக்கு என்ன பாதிப்பு வருது அந்த நெப்போட்டிசத்தால் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று, மதம், இனம், மொழி இதில் என்ன நெப்போட்டிசம் இருக்குது, ஸோ அது சார்ந்து நமக்கு எந்த மாதிரியான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்னொன்று, மற்ற தொழில் நிறுவனங்களில் எந்த மாதிரி நெப்போட்டிசம் இருக்குது, அங்கே திறமைக்கு மதிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ எனக்கு ஒரு மீடியா பற்றி பார்க்க போகிறோம், அதில் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த அரசியல் அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா இதில் என்னடா நெப்போட்டிசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இதில் நெப்போட்டிசம் இருக்குது. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு எந்த வித திறமையும் தகுதியுமே இன்றைக்கி இருக்காது, ஆனால் பரம்பரை பரம்பரையாக அவங்க தான் அந்த உயர் பதவிகளை வந்து அனுபவிச்சுக்கிட்டு வருவாங்க. அந்த திறமையும் தகுதி இல்லாமல் ஆட்சி செஞ்சால் அந்த மக்களுக்கு எந்த மாதிரியான சட்டங்கள் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, அவங்களுக்கு சரியான திறமையும் தகுதியும் இருந்து ஆட்சி செஞ்சால் அந்த நாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம சைனா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இன்றைக்கி அவங்க வந்து ஒரு நீருக்கான ஒரு அரசியலை வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு 87,000 அணைகளை கட்டி நீர் வளத்தை பெருக்கிறாங்க. நீர் வளம் அதிகமாக இருந்தால் அந்த நாட்டில் விவசாயம் கண்டிப்பாக நம்பர் ஒன்னாக இருக்கும். இன்றைக்கி அவங்க நம்பர் ஒன்னாக இருக்காங்க. நீர் வளங்கள் இருந்தால் அங்கே இயற்கையும் இயற்கை வளங்களும் இருக்கும். ஸோ அதுக்கான அரசியலும் அவங்க வந்து செய்கிறாங்க. அங்கே இருக்கிற மக்களுக்கு வந்து நிறைய மொபைல் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி வந்து இன்றைக்கி இருக்குது, நிறைய தொழில் நிறுவனங்கள் வந்து அங்கே இருக்குது அப்படிங்கிறத வந்து அவங்க செய்கிறாங்க. ஸோ அப்போ அதை சார்ந்து ஒரு அரசியல் செய்கிறாங்க. அப்போ ஒரு தெளிவான அறிவும் சிந்தனையும் அந்த தகுதியும் இருக்கிற ஒருத்தர் ஆட்சி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, அங்கே வந்து ஒரு நீருக்கான ஒரு அரசியல் செய்கிறாங்க, ஒரு இயற்கைக்கான ஒரு அரசியல் செய்கிறாங்க, ஒரு விவசாயத்துக்கான அரசியல் செய்கிறாங்க, ஒரு தொழிலுக்கான ஒரு அரசியல் செய்கிறாங்க, நம்மளுடைய நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு நிற்கணும், முதன்மையாக வரணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு அரசியல் செய்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பர்சன் வந்து ஒரு தகுதியும் திறமையும் இருந்தால் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு அரசியல் வந்து அவங்க முன்வைக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி, அந்த தகுதியும் திறமையும் இல்லாதவங்களை நம்ம தேர்ந்தெடுத்ததில் என்ன பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி, நமக்கு எதெல்லாம் தேவையில்லையோ அதை வந்து இங்கே திணிச்சு அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி இனத்துக்கான ஒரு அரசியல் இருக்குது, மதத்துக்கான ஒரு அரசியல் இருக்குது, மொழிக்கான ஒரு அரசியல் இருக்குது. ஸோ இதெல்லாம் இல்லாமலே நம்மளால் இருக்க முடியும். ஸோ இன்றைக்கி ஒரு நீரும் ஒரு இயற்கையும் ஒரு விவசாயமும் இயற்கையை பாதிக்காத ஒரு தொழிற்சாலையும் இன்றைக்கி நம்ம நாடு நம் பொருளாதாரத்தில் நம்பர் ஒன்னாக வரணும் அப்படிங்கிறதுனாலையும் வரணும் அப்படிங்கிறதுக்கும் மக்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அரசியல் இன்றைக்கி செய்கிறதில்ல. அப்போ அவங்க பரம்பரை பரம்பரையாக அவங்க ஆட்சியில் இருக்கும்போது வேறு யாராவது ஒரு அவுட் சைட் பர்சன் வந்து ஒரு நல்லது செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் வந்தாலோ இல்லை ஆல்ரெடி வளர்ந்துருந்தாலோ அவங்கள என்ன பண்ணுறாங்க, ஒரு டவுன் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை அவங்க செய்கிறாங்க. மீடியாவை யூஸ் பண்ணி அவங்களோட புகழை வந்து மழுங்கடிச்சு அவங்களே ஒன்றுமே இல்லாத மாதிரி ஆக்குறாங்க. அரசியலில் இருக்கிற இந்த நெப்போட்டிசம் அப்படிங்கிறதுனாலேயே பார்த்தீங்கன்னா பல ஆயிரக்கணக்கான அரசியல் கொலைகள் வந்து நடந்திருக்கு சரிங்களா. இவனும் நல்லது செய்ய மாட்டான், மற்றவனையும் நல்லது செய்ய விட மாட்டான். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இன மதம் மொழியில் என்னடா நெப்போட்டிசம் இருக்குது, கண்டிப்பாக இதுலேயும் நெப்போட்டிசம் இருக்குது. இன்றைக்கும் சில வழிபாட்டு தலங்களில் இந்த இனத்தை சேர்ந்தவங்க தான் வந்து இவங்க தான் பரம்பரை பரம்பரையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலில் வந்து இன்றைக்கும் இருக்கிறாங்க. ஸோ அதனாலேயே ஒரு சில இனத்தவர்கள் வந்து கோவிலுக்குள்ளே வரக்கூடாது, அவங்கள வந்து தீண்டத்தகாதவர்கள், தவறான புரிதலாலேயே ஆதிக்கம் செலுத்துவாங்க. ஸோ அந்த எந்த இனத்தவருக்கும் மற்ற ஒரு மனிதருக்கும் வந்து அந்த திறமையும் தகுதி இருந்தாலும் அவங்கள வரவிட மாட்டாங்க, வளரவிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்குது. இன்றைக்கி நம்மளை பொறுத்த வரைக்கும் சாதி, மதம், இன, மொழியெல்லாம் நம்மளாக உருவாக்கிக்கிட்டோம். அந்த மதத்தை சார்ந்தவன் அப்படிங்கிறதுனாலே பார்த்தீங்கன்னா அவனுக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் அவனுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கறதில்ல. ஏன்னா அந்த மதத்தை சார்ந்தவனுக்கும் அந்த இனத்தை சார்ந்தவனுக்கும் தான் முன்னுரிமை கிடைக்குது இன்றைக்கி. அப்படி வேற ஒரு மதத்தை சார்ந்தவன் அவன் மேலே வந்துட்டான் அப்படின்னா அவனை டவுன் பண்ணி அவனை ஒன்றுமே இல்லாமல் ஆக்கிறது. ஸோ இந்த மாதிரி நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அன்றைக்கி வந்து நிறைய தொழிற்சாலைகளை பார்க்குறோம். ஸோ இது வந்து நம்மளை மாதிரி ஒரு படித்த இளைஞர்கள் இருக்கும் சரியா, இன்றைக்கி நிறைய திறமையோடையும் நிறைய அறிவோடையும் இன்றைக்கி நிறைய இளைஞர்கள் வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருப்போம். நம்ம மேலே வரத்துக்கு, ப்ரொமோஷன் ஆகிறதுக்கு வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருப்போம். ஈஸியாக சில பேர் வந்து ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடுவான். அது இப்போ முதலாளிக்கு ஜாலராக போட்டி சில பேர் ப்ரொமோஷன் வாங்கிட்டு போயிடும். இன்னொன்று வந்து என்னுடைய அப்பா தான் இவர், என்னுடைய சொந்த பந்தம் இவர், எனக்கு தெரிஞ்சவங்க இவர் அப்படிங்கிற ஒரு ரெக்கமெண்டேஷனில் அவனுக்கு ஈஸியாக ப்ரொமோஷன் ஆயிரும். அவன் ஈஸியாக அந்த ஒரு பெரிய இடத்த அவனால் ரீச் பண்ண முடியும். அப்போ நமக்கு எவ்வளோ தான் திறமை இருந்தாலும் நீ விடிய விடிய உட்காந்து நீ உன்னுடைய மூளையை கசக்கி புழிஞ்சு நீ வேலை பார்த்தாலும் உனக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும்
ஸோ அது அங்கே வந்து எடுபடாது. ஸோ அப்போ அங்கே வந்து திறமைக்கு வந்து மதிப்பு இல்லாமல் போயிடும். ஸோ இதுவும் ஒரு வகையான நெப்போட்டிசம் தான். இன்றைக்கி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இன்றைக்கி இந்த சுஷாந்த் சிங் வந்து அவர்கள் வந்து ஒரு அவுட் சைட் பர்சன், அவர் வந்து சைன் பண்ண எல்லா ப்ராஜெக்ட்டுமே வந்து அவங்க கையிலிருந்து வேற ஒருத்தருக்கு போகிற மாதிரியான ஒரு விஷயங்களாக வந்து செஞ்சுருக்காங்க. ஏன்னா அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு வியக்கத்தக்க ஒரு வளர்ச்சி தான் அந்த ஒரு குறிப்பிட்ட இயற்கையில். ஸோ அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்மளுடைய பிள்ளைகளும் நம்மளுடைய பரம்பரையும் தான் வந்து ஒரு நல்ல ரீச்சாக இருக்கணும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஒரு அவுட் சைட் பர்சன் வந்து வளர விடக்கூடாது, அப்படி வளர விட்டால் நமக்கு வந்து அது ஒரு பாதகமாக முடிஞ்சிடும் அப்படிங்கிற மாதிரி சிலர் வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவர் மன உளைச்சலுக்காக இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியிலே பார்த்திங்கன்னா விஜய் அஜித் அவங்க வந்து இருக்காங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி இன்றைக்கும் அவங்களுக்குள்ள வந்து ஒரு போட்டி இருக்கும் கண்டிப்பாக. அது வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான போட்டி, உன்னை விட நான் பெட்டராக பண்ணணும், என்னை விட நீ பெட்டராக பண்ணு அப்படிங்கிற மாதிரியான ஒரு போட்டி இருக்கும். ஏன்னா அந்த போட்டியில் வந்து இடையில வந்து ஒரு அந்த போட்டிக்கு இடையில வந்து பொறாமல் இருக்காது, ஒருத்தனை ஒருத்தன் அழிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இருக்காது. அது ஒரு ஆரோக்கியமான போட்டி, நீ பெரியாளா நான் பெரியாளாங்கிற அந்த போட்டினாலே இன்றைக்கி ரெண்டு பேருமே பெரிய ஸ்டாராக இருக்காங்க. அது வந்து ஒரு ஆரோக்கியமான போட்டி. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கணும் நெப்போட்டிசம் இல்லாமல். உன் மேலே ஒருத்தன் பொறாமல் படுறான் அப்படின்னா நீ கண்டிப்பாக வளர்ந்துட்டேன்னு அர்த்தம், வளர்ந்துக்கிட்டு இருக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நீ சந்தோஷப்படணும், அப்போ அதை எதிர்க்க துணியணும். ஸோ அப்போ அதுலேருந்து ஒரு தவறான முடிவை எடுக்கக்கூடாது. அப்படி அவுட் சைட் பர்சன் வந்து இன்றைக்கி ஒரு நம்பர் ஒன்னாக இருக்கான், இன்றைக்கி அவன் வந்து ஒரு நல்ல நிலைமையில் இருக்கான் அப்படின்னா அவனோட வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை இழந்து தான் வந்து அந்த இடத்துக்கு அவன் வந்திருப்பான். இப்போ அவனை கெடுக்க நீ அந்த ஒரு தவறான நோக்கத்தோடு செயல்படுற. ஸோ அந்த தவறான எண்ணமே உன் வாழ்க்கையும் அழிக்கும். சரியா? அப்போ நீ வந்து நீயும் வாழணும் மற்றவனும் வாழணும் அப்படின்னு நீ நினச்சினா அவனை விட நீ இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நல்லா இருக்கட்டும். எந்த ஒரு தவறான நோக்கத்திலையும் எந்த ஒரு தவறான சிந்தனையிலும் மற்றவனோட வளர்ச்சியை நம்ம வந்து தடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இன்றைக்கி இந்த டிஸ்கஷனை வந்து நம்ம இன்றைக்கி முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக என்னுடைய நண்பர்களுக்கு வந்து இதிலிருந்து ஒரு சரியான ஒரு புரிதல் வந்திருக்கும். உங்களுடைய சேனலுக்கு வந்து தொடர்ந்து உங்களோட ஆதரவை கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் வந்து உங்களை நான் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.